குறிப்பிட்ட காலத்துக்கு தான் கோயிலை எடுத்துக்கொள்ள முடியும். கால வரையறைக்கு எடுத்துக்கொள்ள முடியாது. எடுத்துக்கொண்ட பிறகு அந்த கோயிலின் நிர்வாகத்தை இதெல்லாம் சரி செய்ய வேண்டும், அதை சரி செய்துவிட்டு அடுத்த நிமிடம் வெளியே எடுக்க வேண்டும் என்று அவர்கள் அரசாங்கமே குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் 38,000 அதிகமான கோயில்கள் ஒன்றை கூட அவர்கள் திரும்ப கொடுக்கவில்லை. சரி, அங்கே இருக்கிறார்களே நல்ல நிர்வாகம் நடைபெறுவார்கள். கோயில் நீங்கள் 100 ரூபாய் முன்னேறி போட்டால் அதுக்கு உடனடியாக 16 ரூபாயை அரசு எடுத்துக்கொள்கிறது. 12% நிர்வாக கட்டணம், 4% தணிக்கை கட்டணம். சரி, தணிக்கை யார் செய்ய வேண்டும்? தணிக்கையை இவர்களே செய்து கொள்கிறார். தணிக்கை எப்படி செய்ய வேண்டும்? உடனுக்குடன் செய்ய வேண்டும். ஆனால் இவர்கள் செய்வது 3 வருடங்களுக்கு 4 வருடங்களுக்கு. அந்த தணிக்கைக்கான ஆட்சேபனைகள் 739,000 குவிந்துள்ளன 2010 வருடம். இப்படி மிக மோசமான ஒரு நிர்வாகம். திருச்செந்தூர் கோயிலிருந்து 5,000 பசுமாலை எடுத்து விட்டுவிட்டார்கள். கோசாலைக்கு கொடுத்தோம் என்று போய் கணக்கு எழுதினார்கள். அவர்களுடைய தணிக்கையிலே அவையெல்லாம் போய் என்று வசூல். செம்மொழி மாநாட்டிற்கு மருதமலை பணத்தை 50,000 ரூபாய் எடுத்திருக்கிறார். திருத்தணி கோயில் பார்க்கிலிருந்து 5 லட்சம் எடுத்து அறவைத்துறை ஆணையருடைய அலுவலகத்தில் ஒரு லைப்ரரி கட்டணம் நூலகத்திற்கு பணம் எடுக்கிறார். இப்படி கோயில் பணத்தை சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறார். அரசு அறவைத்துறை அமைச்சருக்கு மட்டும் கோயிலிருந்து 3 வண்டி கோயில் கோயில் செலவு ஒன்னொன்னும் ஃபுல்லி லோடட் இன்னோவா 16 லட்சம் 18 லட்சம். இந்த மாதிரி கோயில் பணம் கொண்டாடிக்கப்படுகிறது. இதை தவிர 16% நிர்வாகம், இதை தவிர இலவச திருமணத்தை, முதலமைச்சர் பேரில் நடக்கும் அன்னதானத்தை. இப்படியெல்லாம் பார்த்தால் கோயில் பூஜைக்கோ கோயிலில் உள்ள கட்டளைகளுக்கோ கோயில் நடக்க வேண்டிய பள்ளிக்கூடங்கள் மக்கள் சாலைகள் பணம் போவதில்லை. சரி, ஜனங்களை பற்றி பத்மினி அவர்கள் சொன்னார்கள். 1986 பாலிசி ஒன்றில் 5.25 லட்சம் ஏக்கர் விவசாய நிலம் இருக்கு. இன்னைக்கு பாலிசி ஒன்று எடுத்து பார்த்தோம், 2016 பார்த்தா 4.78 லட்சம் விவசாயிகள், கிட்டத்தட்ட 50,000 ஏக்கர் தானாக 50,000 ஏக்கர் தானாக பெரிய மோசடி. வெள்ளைக்காரர்கள் இருந்தபோது மதராஸ் பிரசிடென்சி, அதாவது இன்றைய ஆந்திரா சில பகுதிகள், கர்நாடகா சில பகுதிகள், இவையெல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டை சேர்ந்து கோயில் இனாம் நிலங்கள் 70 லட்சம் ஏக்கர்கள் இருந்தது. இன்றைக்கு வேதாரண்யேஸ்வரர் கோயில் 14,000 ஏக்கர்கள் இருக்கின்றன. பெயரளவில் 1 ஏக்கர் கூட கோயில் சுவாதீனத்தில் இல்லை. வடுவூர் ராமர் கோயிலுக்கு 5,000 ஏக்கர் இருக்கிறது, 1 ஏக்கருக்கு 1 ரூபாய் குறைவாக. வரகுண பாண்டீஸ்வரர் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு 4,500 ஏக்கர், இப்ப கேட்டால் 3,000 ஏக்கர் தான் இருக்கு அப்படின்னா பாக்கி என்னாச்சு அவங்களுக்கே தெரியும். கோயில் 5 வேலி, குளம் 5 வேலி, செங்கழி ஓடை 5 வேலி என்று பாராட்டி பேசப்படுகின்ற திருவாரூர் கோயில், அந்த செங்கழி ஓடை என்ற நீர் ஆதாரம் இன்று காணாமல் போயிருக்கு. ஆக்கிரமிக்கப்பட்டு வீடுகள் கட்டப்படும். அந்த கோயிலுக்கு 1,000 வேலி மேல வந்து வரவாதி தியாகராஜ மொழியாருக்கு வரவாதி மன்னாவுக்கு 1,000 வேலி இருக்கு. அதனால அவர் 1 வேலி கொடுத்தார் சாமி. எனக்கு சாமி அவர் இங்கிலாந்து போடாது, அவருக்கு 990 ரூபாய்க்கு சாமிக்கு 1,000 ரூபாய்க்கு. 1,000 வேலிங்கிறது 6,750 ஏக்கர். இன்னைக்கு 2,000 ஏக்கர் இருந்தேங்க, 2,000 ஏக்கர் போயிருந்தேன். அதுலேயும் 300 ஏக்கர் எடுத்து திருவாரூரில் மத்திய பல்கலைக்கழகம் வருகிறார்கள், அவர் கட்ட வேண்டும் என்று கோயில் நடத்தி கொடுத்து விட்டார்கள். 1 ரூபாய் கூட திருவாரூர் கோயிலுக்கு இன்னும் கொடுக்கவில்லை. இப்படி கொண்டை போட்டிருந்த கோயில் சொத்துக்கள். அதனால தான் நாங்கள் வந்து ஆலய வைபவ சங்கம் என்று ஆரம்பித்து சட்ட ரீதியாக பல வழக்குகளை போட்டு எதிர்கொண்டிருக்கிறோம். இப்பொழுது பார்த்தசாரதி கோயில், மதுரை கந்தகரன் கோயில், திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் கோயில், திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில், இங்கே போரூரில் கந்தசுவாமி கோயில், அந்த 5 கோயில்களுக்கும் செயலாளர் நியமனம் செல்லாது என்று வழக்கு கொடுத்திருக்கிறேன். அது தவிர இன்னொரு பெரிய மோசடி அரசு செயல் செய்யும் என்றால் அவர்களுடைய அதிகாரிகளையே அறங்காவலர்களாக சட்டாராக கூறுகிறார்கள். அதை எதிர்த்து நிகழ்ந்து வழக்கு போட்டிருக்கிறேன். இன்னும் பல வழக்குகள் கூட இருக்கின்றோம். தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் 2012 ஆந்திர தமிழ்நாடு தமிழக பாண்டிச்சேரி அரசு சட்டங்களை எதிர்த்து வழக்கு கொடுத்தார். அந்த வழக்குக்கு 3 வருடம் எடுத்து தமிழ்நாடு ஆந்திர அரசுகள் பதில் கொடுத்திருக்கிறார். இப்போ இந்த வழக்கு மறுபடியும் ஜூலை மாதம் வருகிறது, மிக முக்கியமான வழக்கு. அப்பொழுது கோயில்கள்
மீண்டும் மக்கள் கைக்கு வரும் என்று எதிர்பார்க்கிறோம். அப்படி வரும்போது அதை சீராக நிர்வாகம் செய்வதற்கு மாற்று திட்டங்கள் எல்லாம் ஏற்பாடாகி வருகின்றன. அதன் தொடக்கம் நடந்துவிட்டது. அதன் மறுபகுதி தான் ஆலயம் சொத்துக்களை மீட்பது. ஆலயங்களை முழுவதாக மீட்டு மக்களிடம் கொடுப்பது, இந்து மக்களிடம் கொடுப்பது அதன் இறுதிப்பகுதி. இதற்காகத்தான் இந்த இயக்கம். இதை பற்றிய புரிந்துணர்வு எல்லா மக்களுக்கும் சென்றபொழுதுதான் இருக்கிறது. குறிப்பாக தொன்மையான ஆலயங்களை புனரமைப்பு செய்கிறோம் என்று அவற்றை அழித்து அதில் இருக்கக்கூடிய பழங்கால சிலைகளை தூண்களை எல்லாம் வெளிநாட்டு பணம் சம்பாதித்து வருகின்றார். இன்றைக்கு வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டே கொண்டாடுகிறோம். உலகத்திலேயே ஹெரிட்டேஜ் அப்படின்னு ஒரு இடம் சொல்லணும்னா கர்நாடகம். 1000 வருடங்களுக்கு பழமையான கோயில்கள் 400 இருக்கின்றன. இந்த மாதிரி உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. 1000 வருடத்துக்கும் பழமையான மானுமென்ட்ஸோ கோயிலோ ஒரு வழிபாட்டு இடமோ பார்க்கக்கூடிய ஒரே இடம் தமிழ்நாடு. இங்கே புனரமைப்பு ரெனோவேஷன் கான்ட்ராக்ட் சொல்லி அவர்களை பாரடித்து பாலிஷ் கிரனைட் போட்டு டைல்ஸ் போடுறது, சாமி சிலையை மாற்றுறது இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவற்றிலிருந்தும் பாதுகாக்க வேண்டும். இப்படி ஆலய பாதுகாப்பு இயக்கம் கோயில் சொத்துக்களை பாதுகாக்கும். இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் சீக்கியர்களுக்கும் ஒரே மத உரிமைகள் தான் அரசியல் சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மைனாரிட்டி ரைட்ஸ் அவங்களுக்கு தனியாக மத உரிமைகள் கிடையாது. மைனாரிட்டி ரைட்ஸுங்கிறது படிப்பு சம்பந்தமான விஷயம், கல்வி நிலைகள் சம்பந்தமான விஷயம். அப்படி அதே சமயம் இன்னைக்கு வந்து சர்ச்சை பொறுத்த வரைக்கும் எந்த சட்டமும் கிடையாது. இஸ்லாமிய அறக்கட்டளைகள் பற்றி சட்டம் சட்டம் இருக்கு, ஆனால் இஸ்லாமிய வழிபாட்டு நிலையங்களை பற்றி சட்டம் கிடையாது. ஆனால் இந்துக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அறக்கட்டளைகள் வழிபாட்டு இடங்கள் இரண்டுமே அரசியல் பிரிவில் இருக்கின்றன. அதனால் இந்த நிலையை மாற்றி பாதுகாப்பு இயக்கம் இந்து மக்களின் அடிப்படை உரிமைகள் அரசியல் நிர்ணய சட்டம் அவர்களுக்கு உறுதி செய்த உரிமைகள் மீட்டுத்தரும், கோயில் சொத்துக்களை மீட்கும், கோயிலை புனரமைப்பு என்ற பெயரில் நாசம் செய்யப்படாமல் காக்கும். உங்களது மேலான ஆதரவை கோரி இந்து கோவில்களை பூரா இன்னமும் சொல்ல போனால்
பொதுமக்கள் மத்தியில எல்லா அரண்மனை துறையில இப்ப இருக்கின்ற கோவில்களுடைய நகைகள் சிலைகள் பகிரங்கமா எல்லாரையும் வச்சு அதை நாம் இப்ப சோதனையிட வேண்டும் ஆடிட் நடக்கும். எத்தனை இடத்துல போலி நிலையங்கள் போயிருக்கு யாருக்கு தெரியும்? ஏனென்று சொன்னால் இவர்கள் ஹிந்து விரோதிகள் என்பதற்கு இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு இந்த மேனிபெஸ்டோ. அதே மாதிரியாக பல்வேறு இடங்கள், அது திருவிங்கோமலையில மரகதலிங்க காணா போனதா இருக்கலாம், அல்லது உத்தரமேரூர் கோயில முருகனோட நகைகள் காணா போனதா இருக்கலாம், இப்ப சமீபத்துல கும்பகோணத்துல குப்பரியப்பன் கோவில், அதே மாதிரி சமயபுரம் மாரியம்மன் கோயில், குப்பரியப்பன் கோயில்ல 2008 புகார் கொடுக்கப்பட்டதற்கு இப்ப சஸ்பென்ஷன் ஆனதான், ஏன் எலெக்ஷன் வந்துட்டதுனால. ஆகவே தெளிவாக இவர்கள் அதிலும் தில்லைநடராசனையும் திருவரங்கநாதனையும் பீரங்கி வாய் வைத்து பிழக்கும் நாள் பொன்னாள்னு சொன்ன ஹிந்து விரோதிகள் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது ஹிந்து கோவில்கள் அவர்கள் கையில் இருக்கிறது, ஹிந்து கோவிலை அழிக்கின்ற செயல் தான் அவர்கள் ஈடுபடுவார்கள் என்பது மிக வெளிப்படையாக நமக்கு தெரியும். அதோடு மட்டுமே இந்த 16% அபிஷியலா எடுத்துக்கிறது மட்டுமல்ல, ஹிந்து கோவில்களின் வருமானத்துல அர்ச்சகர்ல இருந்து பூஜாரி இசைக்கலைஞர்கள் அங்க வேலை பார்க்கிற பியூன் இவங்களுக்கெல்லாம் செலவு பண்ற பணமே ரொம்ப கம்மி. ஆனா யார் எதுக்கு போகுது? வெளிப்படையா பேசினா ராஜா வரம்பு மீறான் கூட சொல்லுவாங்க. இந்த அமைச்சர்கள் தங்கறதுக்கும் ராத்திரில இத்தியாதிகளுக்குமா? நாம் ஆண்டவனுக்கு போடுற காணிக்கையை நீங்க கேவலமாக பயன்படுத்துகின்ற இந்த அரசியல் கட்சிகள் அரசாங்கத்திடமிருந்து இந்து ஆலயங்கள் மீட்கப்பட வேண்டும் என்பதில் இருவேறு கருத்துக்கள் சொல்லியாது. இவர்கள் they are sworn enemies of Hindu religion. அதனாலதான் இப்படி ஒரு தேர்தல் இருக்கு. இதைவிட வேற எடுத்துக்காட்டு உதாரணம் நமக்கு தேவையில்லை. ஆகவே இந்த ஹிந்து விரோதிகள் இந்த ஹிந்து மதத்தை அழிக்க வேண்டும் என்று உள்ளே இருந்து கொண்டு ஹிந்து மதத்துல மக்கள் பகவானுக்கு போடுற காணிக்கையை திருடுறவங்க, ஆனா ஆண்டவனுக்கு அர்ச்சனை பண்றதுக்கு அர்ச்சனை சீட்டு வச்சு பணம் வசூல் பண்றவங்க, இது என்னதுன்னா அது எப்படியாவது அந்த கோவிலை நாசம் படுத்தி ஹிந்துக்களுக்கு மதத்தின் மீது இருக்கின்ற நம்பிக்கையை குலைக்க வேண்டும். இரண்டாவது, ஈவன் இந்த ஹிந்து ரிலிஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமென்ட் ஆக்ட் படி பார்த்தா கூட அரசாங்கம் ஆன்மீகம் தொடர்பு இல்லாத விஷயங்கள் மட்டும்தான் அவங்க கவனிக்க முடியும். ஆனால் கருணாநிதியை போற்றி தமிழ் குடிமகனே போற்றின்னு கபாலீஸ்வரனுக்கு இவங்க வந்து தங்கள் பேரால் அர்ச்சனை எழுதிய முழு ஹிந்து விரோதிகள் தானே இவர்கள். அதனால இந்த இயக்கத்துக்கு ஹிந்துக்கள் அனைவரும் முழுமையான ஆதரவு தரணும். ஏனென்றால் இவர்கள் யாருமே அவருடைய மனைவிமார்கள் கோயில போய் கும்பிட்டா கூட இவன் பண்ற பாவத்தை துளைக்கிறதுக்காக அவங்க போய் கும்பிடுறாங்க, அவ்வளவு மோசமானது இல்லைன்னு சொன்னா எங்கேயாவது நீ அல்லாவுக்கு உன் பேரை சொல்லி அர்ச்சனை பண்ண சொல்ல முடியுமா? தொழிலை என் பேரை சொல்லி நீ தோழணும்னு சொல்ல முடியுமா? ஜீசஸ் கிரைஸ்டுக்கு சொல்ல முடியுமா? எப்படி ஹிந்து ரிலிஜியன் எதிராக சொன்னாங்க? அந்த அடாசிட்டி அவங்களுக்கு எப்படி வந்தது? ஹிந்துக்கள் நான் சும்மா இருக்கிறதுனால தான். இன்னைக்கு சொல்றேன்னா பாதுகாப்பு இயக்கம் இதன் மூலமாக சட்ட ரீதியாக விரைவில் தீர்வு வரலன்னு சொன்னா ஹிந்து கோவில்கள் இருக்கிற ஈஓக்களை உனக்கு சம்பளம் கொடுத்து எதுக்கு இந்த கோவில் பணம்? இந்து மத கோவில்களை நிர்வகித்தவர்கள் யார் நிர்வகிச்சாங்க? தர்ம கர்த்தாக்கள். ஒரு நயா பைசா யார் காசு வாங்கலையே நிர்வாகம் பண்ண? அப்ப ஒரு அரசாங்கமே கோவில நிர்வாகம் பண்ணணும் நினைச்சா என்ன பண்ணணும்? பணம் கோவில் இருந்து எடுக்காம தினந்தோறும் மாலையில தேவாரம் திருவாசகம் திவ்ய பிரபந்தங்கள் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து அங்க சத்தமும் போடுவோம். கோவில் இவ்வளவு 1000 ரூபாய் வரும், 1000 கணக்கான கோடி ரூபாய். அப்படி அரசாங்கம் செய்யறதுனா கூட ஓகே ஏதோ பண்றான்னு நினைக்கலாம், ஆனா அது பண்றது இல்லை. அதோடு மட்டும் இல்ல, எந்த கோவிலுக்கும் கும்பாபிஷேகத்துக்கு ஒரு நயா பைசா சர்க்கார் செலவு பண்றது. ஆனால் கும்பாபிஷேகம் செய்யறதுக்கு அனுமதி வாங்கறதுக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கு ஈவோக்கு. நீங்க நாட்டுல வந்து லஞ்சம் வாங்குறவன் கையை துண்டிச்சுடணும்னு ஒரு சட்டம் வருமானா? ஒரு கோவில் இருக்கிற ஈவோ கூட கையோட இருக்க மாட்டான். அவ்வளவு மோசமானவர்கள் இவங்க. இந்த சிஸ்டம் இட் இஸ் டோட்டலி ராட்டன்.
அதனால இத நாம மீட்டெடுக்கணும். அதனால தான் பாரதிய ஜனதா கட்சி நான் சட்டமன்ற உறுப்பினரா இந்நாட்டில் இருக்கும் பொழுது ஒவ்வொரு ஆண்டும் இந்து அரவிந்தர் மானிய கோரிக்கையில பேசியிருக்கேன். அஞ்சு வருஷம் என்னுடைய முதல் வழியே இந்த மானிய கோரிக்கைக்கு தேவை இருக்கக்கூடாது. இந்து கோவில்கள், இந்துக்கள் ஆன்றோர்கள் சான்றோர்கள் அடங்கிய தனித்தேங்கும் வாரியத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்று பேசிட்டு தான் மற்ற விஷயங்கள் அதில் இருக்கிற லெக்கோனா என்னென்ன மாதிரியெல்லாம் இந்து டெம்பிள் சட்டிங் லூட்டட் பேபிஸ் பொலிட்டிக்கல் பர்சன்ஸ் எல்லாம் பேசிட்டேன். ஏற்கனவே இது திரு எம்ஜிஆர் அவர்களது கட்ச ஜஸ்டிஸ் கிருஷ்ணசாமி ரெட்டியாரும் மறைந்த குன்றக்குடி அணிகளார் ஆகியோர் அடங்கிய குழு இது பற்றி எம்ஜிஆர் ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டி தெளிவாக ரிப்போர்ட் கொடுத்ததற்கு இந்து கோவில்கள் அனைத்தும் இந்து ஆன்றோர்கள் சான்றோர்கள் அடங்கிய தனித்து என்னும் வாரியத்திடம் ஒப்படைக்கப்பட நாம் அதில் கூட இன்னும் என்னென்ன திருத்தங்கள் என்ன திருப்பியா ரமேஷ் போன்றவர்கள் இதில் மிகவும் அனுபவம் மிக்கவர்கள் உள்ளபடியே திருப்பியா ரமேஷ் அவர்களும் டாக்டர் சுப்பிரமணிய சுவாமியும் இல்லைன்னா இந்த சிதம்பரம் கோயிலை காப்பாற்றி அதனால எனக்கு அவர்கள் மீது டாக்டர் சுவாமியும் ரமேஷ் போன்றவர்கள் அவருக்கு உதவியாக இருக்கிற வரையிலும் இறுதியாக கூட இதை நாம் காப்பாற்றிடலாம்ங்கிற நம்பிக்கை இருந்தாலும் ஏற்கனவே இதுக்குன்னு ஒரு கமிட்டி போடப்பட்டு அந்த கமிட்டியோட அறிக்கை திரு எம்ஜிஆர் அவர்கள் சிஎம்மா இருக்கும் பொழுது அசம்பிளி அதை வந்து ஏற்றிருக்கிறது. அதனால சட்ட ரீதியிலாக நாளைக்கு காலையில இந்து கோவில் அனைத்தையும் நாம ஒரு இண்டிபெண்ட் பாடிக்கு ஆண்டோர் சான்றோர் அடங்கிய தனித்தையும் பாடியத்தையும் ஒப்படைக்கிறதுக்கு எந்த தடையும் இல்லை. ஏன்னா தமிழக சட்டமன்றம் திரு கிருஷ்ணா ரெட்டியாருடைய கமிட்டி ரிப்போர்ட்டை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. எனவே இவர்கள் அது செய்யாது இருப்பதற்கு காரணம் என்ன? இது இவர்களுக்கு பொன்முட்டை இருந்த வாய்ப்பு. இவருடைய எல்லா விதமான ஒழுக்கக்கேடான நடவடிக்கைகளுக்கெல்லாம் கோவில் பணத்தை இவர்களால் பயன்படுத்த முடிகிறது. அதை யுத்தத்திற்கு கட்சிக்காரர்கள் வந்து ஆக்கிரமிப்பு செய்ய முடிகிறது. அதனால்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இதில் கலைஞர் படிக்கிறார் இந்து கோவில்கள் சொத்து யார் அப்பன் சொத்தை யார் வந்து கமிட்டி போட்டு கொடுக்கறது? நம்ம கோவில் சொத்தை கொடுக்கறதுக்கு இவர் யார்? அன்னைக்கே மக்கள் வீதிக்கு வந்து ஒரு 1000 பேர் ஒரு ஊரணி திரண்டிருந்தார். ஆனா நாம செய்ய அதனால They are only time servers. அவருக்கு ஓட்டு கிடைக்கிறதுக்காக அவர் வந்து மொட்டையடித்து ஈரத்துணியோட கபாலி கோயில் அங்க பண்ணணும் அப்பதான் ஓட்டு போடுவோம் நீங்க ஜெயிக்க முடியும்னு சொன்னா செய்வாங்க. அதனால தப்பு யாருக்கு இருக்கு? இந்துக்கள்கிட்ட, வழிபடுவோர்கிட்ட. அதாவது ஆர்எஸ்எஸ் வந்து இரண்டாவது அகில இந்திய தலைவர் திரு குருஜி போர்வாக்கர் சொன்னார், நான் வணங்கும் விக்கிரகத்தை பற்றி ஒருவன் இழிவாக பேசும் பொழுது ஆண்டவன் பார்த்துக் கொள்ளுவான் என்று யாராவது வாழாவிருப்பார்களே ஆனால் அவருடைய பக்தியிலே குறைவிருக்கிறது என்றார். அதனால நாம கோவிலுக்கு போறதே கூட ஆண்டவனோட டீல். பொண்ணுக்கு வரம் கிடைக்கணும், பையனுக்கு வேலை கிடைக்கணும், அதுவும் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் தேங்காய் உடைக்கிறீங்க. அந்த மாதிரி இந்த இந்து சமுதாயம் ஒரு ஆன்மீக வழியிலிருந்து தவறி கொண்டிருப்பதற்கு கூட இந்து ஆலயங்கள் தவறான நபர்கள் இருக்கிறதுங்கிறதுனால தான். அதனால் எனக்கு அடுத்த ஒரு நிகழ்ச்சி இருக்கின்ற காரணத்தினால பாரதிய ஜனதா கட்சியினுடைய முழு ஆதரவும் இந்த ஆலய பாதுகாப்பு குழுவிற்கு தமிழகத்தில் இந்துக்கள் மத்தியில் மிகப்பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய ஒரு அவசரமான காலகட்டத்தில் இன்னைக்கு இந்து சமுதாயம் மையமாக இருந்து கொண்டிருக்கின்ற கோவில்கள் இவர்கள் திட்டமிட்டு அழித்து விடுவார்கள். அதுக்கு இந்த தேர்தலுக்கு ஒன்றே போதும் எவிடன்ஸே தெரியும். ஆகவே இதற்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக அவருடைய ஆதரவை தெரிவித்து அவருடைய கோரிக்கை முழுக்க முழுக்க நியாயமானது, தேவையானது, இன்றியமையாது என்கின்ற கருத்தினை. பிஜேபி வந்து இது ஸ்டேட் சப்ஜெக்ட்,
பிஜேபி சென்ட்ரல் பார்ட்டியினுடைய ஒப்புதலோட இப்ப கூட நாளைக்கு வெளியிடப்பட இருக்கின்ற தேர்தல் அறிக்கையிலும் முழுதாக இந்து கோவில் அனைத்தும் தனித்தேங்கும் வாரியத்திடம் ஒப்படைக்கப்படும் வார்த்தையோடு தான் தயாரிக்கப்படும். சட்டரீதியாக எங்களுக்கு ஏற்படுத்த நீங்க இன்னும் சொல்ல போனா தமிழ்நாடு அசம்பிளில் நான் எம்எல்ஏயா இருக்கும் பொழுது ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க, சமாதியும் பிருந்தாவனும் கூட எடுத்துக்கொள்ள முடியும்னு சொல்லி. இட்ஸ் அன்டெனபிள் இன் தி லா. காரணம் என்ன? இது வந்து இட்ஸ் நாட் பப்ளிக் பிளேஸ் ஆஃப் வர்ஷிப். பிருந்தாவனும் சமாதியும் குறிப்பிட்ட குருவை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு குழுவோட தான் அது. ஆனால் இந்த அரசாங்கம் இட் ஹஸ் காட் தி ஆடாசிட்டி, ஐ வாஸ் தி ஒன்லி எம்எல்ஏ டு அப்போஸ் தட் அமெண்ட்மெண்ட் அன்னைக்கு 2003. அதனால இந்த மாதிரியாக செய்து கொண்டிருப்பதற்கு நாம சட்ட ரீதியாகவும் பண்ணணும். எல்லாருக்கும் கூட சுலபமானது மக்கள் மீதிக்கு வந்தா மத்தவங்க நன்றி. கோவில் சிலையெல்லாம் திருடுறதே இவங்க தான். எங்க பாதுகாப்பா இருக்கு? அதோட மட்டும் இல்ல, கோவில்ல இப்போ மூலவர் இருக்க உற்சவர் அங்கதானே இருக்கணும். நீ பாதுகாக்க துப்பில்லைங்கிறனாலே கொண்டு ஒரு ஊர்ல கொண்டு எடுத்து வச்சிருக்கீங்க. அப்படின்னா அந்த சட்டத்தினுடைய நீங்க எதை செய்யறதா சொன்னீங்களோ அது உங்களால முடியலைங்கிறத ஆல்ரெடி நிரூபிச்சாச்சு. எதுக்கு காப்பாற்று தனியா கொண்டு வச்சிருக்கு? இதனால ஒரு எத்தனை விஷயம் சொல்லணும். இந்த பத்தூர் நடராஜர் கோயில இங்கேருந்து திருடி லண்டன் வரைக்கும் போட்டுப்போயிட்டாங்க. லண்டன் போலீஸ் பிடிச்சி வச்சிருக்கு, மத்திய அரசாங்கம் போய் வழக்கு நடக்கிறது. சரி, இந்தியாவுக்கு வர வேண்டும். அப்போ அறநிலையத்துறையிலேருந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, இந்த கோயில முடியாச்சு, இந்த சிலையை நீங்க பத்திரமா வச்சு கடுமையா வச்சு. I don't need to explain anymore. இதுதான் எங்களோட முக்கியம்.